அகத்திய முனிவர் பற்றி சில உண்மையான தகவல்கள். தென் தமிழகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான வீர விளையாட்டு சிலம்பம் என்பது வரலாற்று சான்று. இந்த தென்புதிய மலையில்தான் அகத்திய முனிவர் யோகா மூலிகை மருத்துவம் பற்றி அறிவதற்கு முன் இந்த சிலம்பாட்டத்தை கற்றதாக வரலாறு. அவர் தவத்தில் இருக்கும்போது தன்னை தாக்க வந்த காட்டு விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள சிலம்பில் கத்தி கட்டி விரட்டியிருக்கிறார். சிலம்பம் தமிழர்களின் தற்காப்பு கலையாகவும் கத்தி கட்டிய சிலம்பம் வீர விளையாட்டாகவும் பிரதிபலித்தது. வீரத்திற்கும் தற்காப்புக்கும் ஆயுதமாயிருந்த சிலம்பம் தமிழர்களின் கலாச்சார வாழ்க்கையோடு கலந்துவிட்ட ஒரு கலையாகவே இன்று வரை தொடர்கிறது. இந்த சிலம்பம் வீரத்திற்கு மட்டுமல்ல பாசத்திற்கும் மானத்திற்கும் அடையாளமான பதிவுதான் இந்த முத்துராமலிங்கம். மார்ந்த 2 ஏக்கர் பருத்தி காட்டில் 2000 ஆட்டை விட்டு மேய்ச்சா அந்த காட்டில் என்னலே மிஞ்சும்? ஒன்ன மாதிரி ஆளுங்க எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் இப்படித்தான் வாழணும்னு வானத்தையே நம்பி இருக்கிறவங்க தான் விவசாயிங்க. அப்படிப்பட்ட விவசாயிங்க வெள்ளாம பண்ண முடியாம விளைச்சலுக்கு விலை இல்லாம இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 15000 பேர் தற்கொலை பண்ணியே செத்துக்கிட்டு இருக்கான். இதில் நீ எப்படி செஞ்சா இந்த குடும்பம் சேர்ந்து சாக வேண்டியதான் இல்லை? அவ பொஞ்சாதி தாலியை விற்று 50000 செலவு பண்ணி விவசாயம் பண்ணியிருக்காள், நீ அழிச்சு விட்ட. இல்லை இந்த பாரு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா 1-50000 பணத்தை கொடு, இல்லை 10 ஆட்டை விட்டு போ. 1 கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன தெரியுமா? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 500 ரூபா. ஏன் ஆடு ஒவ்வொன்றும் 20-30 கிலோ தேரும். வாய்க்குசாம நீர் பாட்டுக்கு 10 ஆட்டை விட்டு போ சொல்றீரு? வேணும்னா 2000-3000 தரேன். அடி இல்லை பஞ்சாயத்தை எடுத்து பேசுதே. இல்லை அவன் ஆட்டை எல்லாத்தையும் மொத்தமாக பற்றி பவுண்ட் அடைங்களே. ஓகே அதே அவரே, முதல்ல என் கடாய்க்கு பதில் சொல்லும். அதோட முட்டி நீர் ஜெயிச்சிட்டீர்னா 10 ஆட்டையும் தோத்த ஒரு ஆட்டையும் சேர்த்து 11 ஆடா விட்டு போறேன். உமக்கு சம்மதமா? இளே உன்னோட மோதணுமா ஆட்டோட மோதணுமா? அவுத்து விடல ஆட்ட. அப்படி சொல்ற என் சிங்கம். இளே அவுத்து விடல. எது எப்படி இருந்தாலும் தலைக்கறி நமக்கு தான். கெடாய கூட்டு வாயின் பார்த்தா கொலகார கெடாய கூட்டு வந்திருக்காங்க. இதுல தலைக்கறி நம்மளுக்கு வேணா, ஃபுல் கொலஸ்ட்ரால், குட்டி கொலஸ்ட்ரால். என்ன சொல்லு? உங்க அண்ணே ஆட்டுக்கடையோட சண்டை போட போறானா? சண்டை போட போறானா? ஆமா ஆமா ஆமா. ஏய் சண்டை போட போறானா? ஏய் சண்டை போட போறானா? ஏய் சின்னாத்தா, ஏய் சின்னாத்தா, ஏய் யாரு? ஏய் சின்னாத்தா, அந்த வந்து அது வந்து அங்கமா வந்துருச்சு. முத்துராமலிங்க ஆட்டுக்கடையோட சண்டை போட போறான். பெரிய கடையா, சீக்கிரம் வாங்க, ஐயோ சீக்கிரம் வாங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னங்க பதறாம நின்னு வேடிக்கை பாரு. ஏய் குருடா, என்னோட குருடா. ஆ டே 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 டே, சின்ன பையன் போய் முட்டுற. என்ன முட்டல? வேணாம் சார். என்ன முட்டல? குட்டி தூக்கல. ஆ!
தெக்குத்தி சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா தெக்குத்தி சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா சுத்த பசும் பொண்ணு தங்கமாடா என் குல தோருக்கும் சொந்தமாடா சுத்த பசும் பொண்ணு தங்கமாடா என் குல தோருக்கும் சொந்தமாடா மத்ததெல்லாம் தள்ளு அந்த பேரை மட்டும் சொல்லு வீரத்தோட நில்லு இங்க எதிர்ப்பது யார் சொல்லு தெக்குத்தி சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா சரத்குமார் விஜயகுமார் விஜயகாந்த் எல்லாம் சொம்ப தூக்கி தூர எரிஞ்சிட்டு பால்ல சத்தியம் பண்ணிட்டு வீட்டுல செவனேன்னு உட்கார்ந்து இருக்காங்க. உங்க அப்பா என்ன பஞ்சாயத்து தலைவரா இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்காரா இல்ல அதுக்கு மேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரா? இந்த ஊர்ல காது குத்து கல்யாணம் இளவுன்னு எது நடந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். போ, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு பஞ்சாயத்து பண்றான்னு பந்தாவா தெரியறத விட்டுட்டு பந்தோபஸ்தா வீட்டுல இருக்க சொல்லு, இல்லாட்டி பந்தாடிடுவேன். என்ன கிராம்ஸ், மாட்டு கொம்பு கடிக்க வேண்டிய சோப் பெயிண்ட மூக்குல அடிச்சிட்டு முக்கிட்டு மூளகாதி வந்த மாதிரியே படுத்து கிடக்குற? ஏய், மூளை மூக்குல வராதுடா மூதேவி, இது மூக்கையா பரம்பரை குட்டுடா குட்டு. ஏய் சீ,
இப்பதானே ஈஸி பண்ண நீ கால் கட் பண்ண நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணதே வாடி வா ஓய் என்னடா ஆட்டுக்கறி நல்லா இருந்துச்சா நீ தான் நிறைய தின்னியாம நானும் உனக்கு முரமாப்பிளதா வேணும்னா அப்பப்ப சொல்லி அனுப்பு ரெண்டாள் ஆடு வச்சிருக்கேன் வண்டி கூட பிறந்த பொறுப்பு எங்களுக்கு கொலசாமி குடும்பத்தோட ஒரு ஜெயிலுக்கு போ என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு இவரே தூக்கி என்னை உள்ள வச்சிருவாரு போல இருக்கு இவரோட மனசு மீச மாதிரியே பெருசா இருக்கு அப்படிதாம்ல போய் சுடு தண்ணி எடுத்து இப்போ எப்படி போக முடியும் இவ புடிச்ச பேசின பேசிக்கலாம் பாயும் உள்ள மோதி சுடு தண்ணி தானே ஓல பாயில நாய் மூச்சு கடுவோம் இந்த பர்தாயே நெருப்பு சுட்ட புண்ணு வெச ஆகாது அப்பவே ஆறி போச்சு நீ போ நீ போதாய் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் போ மன்னிப்பா கேட்டு வர மோதி
மூக்கையாத அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு நீ எங்கேயாவது போய் செத்து போயிருக்கலாண்டி. பங்காளியையும் பணங்காயையும் பதம் பார்த்து தான் செய்வனும் சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த மூக்கையாத அவனுக்கு என் கையால தாண்டி சாவு. பஸ் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு ஊரு, எல்லாமே கள்ள கதை இருக்கு. வாயா வாயா கீழ இருக்கு, கீழ இருக்கு. ரொம்ப நாறு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ஒரு மாதிரி பாக்குற. ஜின்னல் ஜின்னல் ஒரிஜினல் முளகாப்பொடி அரைச்சு வைக்க சட்டி வந்துருச்சு. ஆனா சட்டி எங்க வாங்கினது, பில் எங்க இருக்குன்னு ஏதோ ஆடிட்டருக்கு பிறந்த மாதிரியே கேப்பா மூதேவி. எஸ் எம் முருகன் ஸ்டோர், இந்த தூக்கு சட்டி என்ன விலையும் கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வாஸ் இங்க என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலைன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல, ஓ முண்டாட்டி கடையில இருக்கல ஏன் முண்டாட்டி வந்து வாங்கினது அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா விலையை சொல்லுதேன். அப்ப புளியங்குடிக்காரிய வச்சிருக்கல அதை உன் முண்டாட்டி சொல்லிருட்டா. தூக்கு சட்டி விலை 700 ரூபால போல மிரட்டினா சொல்லுதான். புளியங்குடிக்காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருப்புடா நெருங்கிடா பாப்பா. என்ன தம்பி இங்க நிக்குது? என்னது தூக்கு சட்டி புதுசா இருக்கு? அப்ப இன்னைக்கு அண்ணி கத்துருவாங்கல்ல. அட நீ என்ன பாவங்க அப்பா மாதிரியே குறுமா பேசுற. சரி நான் கிளம்பட்டா? எங்க ஏறுங்க, நான் விட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சட்டி அடி வாங்கிட கூடாது. உங்க மாதிரி கோச்சுக்குறான். அட போங்க, ஏறுங்க நீங்க. வேற கம்ப கோட்டா 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 கோட்டா. நான் வந்துட்டேன்னு சொல்லு. புது தூக்கு சட்டியோட திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பேசாம வாங்க, இல்லன்னா வாக்கி எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவேன். பாத்து போப்பா, இவன் மண்டையால கம்பு இடிச்சிட போ. டேய் ஏன்டா அழுறீங்க? ஒரு அக்கா எங்களை ஏமாத்தி காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிடுச்சு, வந்து வாங்கிட்டாங்க அண்ணாச்சி. இது உங்க ஊர் அக்காடா, நான் பேச முடியாது. ஏன் பேச முடியாது? நீங்க ரொம்ப நல்லவருன்னு எங்களுக்கும் தெரியும். வாங்க அண்ணாச்சி, வந்து காசை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. யாரா அவ? காட்டுங்கடா அவள. சொல்லு மகனே. நான் உனக்கு மகனா? அப்போ நீ மட்டும் அம்மா கூப்பிடுற? சரி சரி, எதுக்காக அந்த பசங்களை ஏமாத்தி பணத்தை போடுங்க? என்னது ஏமாத்துனா? என்னது? இந்த விளையாட்டு ஒலிம்பிக்ல இல்ல, நீ விளையாடு. என்ன பங்கு பற்றுனு படுத்துட்டா? நோ நோ நோ, நாட் அலௌட். ஓகே, அலௌட் 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 அலௌட். என்ன பங்கு கத்தி கத்தி எல்லாம் வச்சு விளையாடுறீங்க? இங்க சுத்தி சுத்தி வர்றீங்க, செய்யுங்க ஏதாவது. என்ன பங்கு திருப்பி காட்டுறேன்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு பெரிய சீனா காட்டிட்டீங்க. இந்த பாருங்க, ஆட்டத்துல தோத்துட்டீங்க, பணத்தை திருப்பி கொடுங்க. எட்டு எட்டு. அண்ணே என்ன பண்றது? நீ கலாட்ட
ஆடுது. உன் காசு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். நாங்க கள்ளாட்டம். ஏய் இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன்னா. ஒருத்தனை மனுஷன்ட்டு வாங்க வணக்கம் முகேதவர. முத்துராமலிங்கம் அப்பா சேர் எடுத்து போடு. ஐயா நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முகேதவர. சுத்து வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் சிலம்பம் கற்றுக் கொடுத்து நேஷனல் லெவலுக்கு கூட்டு போறதா நியூஸ் பேப்பர்ல படித்தேன். இதுல பாராட்டுறதுக்கு என்னையா இருக்கு? நீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு அறிவை ஊட்டுறீங்க, நான் இந்த பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வீரத்தையும் விளையாட்டு மூலியமா ஊட்டுறேன், அவ்வளவுதானே? நான் உங்களுக்கு என்ன பண்ணு சொல்லுங்க. அப்படியே எங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம். அதெல்லாம் நீங்கள் எதுவும் தர வேணாம். என்னை விட என் மகன் முத்துராமலிங்கம் நல்லா சொல்லித் தருவான். அவனை அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன். சரி. கிறுக்கு டாக்டர், கிறுக்கு டாக்டர், என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்குச்சட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டே அலையிறாரு. நீங்கள் தான் அவரை எப்படியாவது குணப்படுத்தணும் கிறுக்கு டாக்டர். நான் கிறுக்கு டாக்டர் இல்லை, கிறுக்குங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ற கிறுக்கு டாக்டர். நீ வெளியே போய் உன் புருஷனை உள்ள வர சொல்லுமா? சரிங்க கிறுக்கு டாக்டர். கிறுக்கு பயம் உள்ள வந்துட்டான். வாங்க 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 கிறுக்கு நோயாளி. வணக்கம் கிறுக்கு டாக்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட், நான் அதை கேட்கல. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கலெக்டர் வேலை பாக்குறேன். கலெக்டரா? கம்பு விளையாட்டு முடிஞ்ச உடனே பசங்கிட்ட இருந்து கம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் வைப்பேன். அப்ப நானும் கலெக்டர் தானே. உள்ள மரக்கழட வரையே பேசுறானே, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். என்ன லூசுட்டான். நானும் டாக்டர் இல்ல. அப்ப ஃப்ராட ஓ ஃப்ரெண்ட் வச்சுக்கோ. சாரி டாக்டர், நான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஏற்கனவே காஞ்சனான்னு ஒரு லேடிய வச்சிருக்கீங்க. காஞ்சனாங்கிற பேய் தானே வச்சிருக்கீங்க? பொண்டாட்டியும் பேயும் ஒன்னு தானே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு சின்ன ரிக்வஸ்ட்.
இதை என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்க. நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? கேக்குறேன். உனக்கு நான் ஒரு பெண்ணை கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? உங்களை நான் தாத்தா வாக்குவேன். ஸ்டூபிட். நான் உனக்கு பென்னு கொடுத்தா நீ எனக்கு பென்சில் கொடுக்கணும், ஓகேவா? ஐயய்யய்ய, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. எனக்கு இந்த தூக்குச்சட்டி வேணும். தர மாட்டேன். பயபுள்ள தர மாட்டேங்குது. அப்போ சட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? இதான் உன் பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப பாத்துக்க. என்ன யா இப்படி டாக்டர் வாய பிளந்துட்டு கிடக்குறாரு? திறந்து காமிச்சேன், சரிஞ்சிட்டார். போடி, புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றா. பெரிய உள்ள சிரிக்கு மகச்சி. விஜி, இவர் தான் எங்க அண்ணன் முத்துராமலிங்கம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம தமிழரோட கலைகள் மறைக்கப்பட்டிருக்கு, மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துல இன்னையிலிருந்து நம்ம ஸ்கூல்ல சிலம்பத்தை ஒரு பாடமா நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம பழைய மாணவர் முத்துராமலிங்கம் உங்க எல்லாருக்கும் வாத்தியாரா இருந்து சிலம்பத்தை கற்றுக் கொடுப்பாரு. இங்க சிலம்பம் கத்துக்கு வந்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க மேடம். சிலம்பம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இது ஒரு மூங்கில் கம்பு சார். இதை வச்சு சண்டை போடலாம் சார். வேற? இது ஒரு தற்காப்பு கலை சார். இது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி நம்மளோட இன்னொரு கை. கையா? எப்படி? ஆயுதம் இல்லாதப்போ நம்மள காப்பாத்துறது நம்ம கை மட்டும்தான். அதே இந்த கம்பு நம்ம கையில சுழலும் போது மூணாவது கையா மாறி நம்மள காப்பாத்தும். அப்போ அந்த கம்பை வச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து சுத்து. இருக்கிறதுலயே பெரிய பண்ணியா தான் இருக்க. வா. இது தரையில படுத்து விளையாடுற விளையாட்டுல மாக்கண்ணு சுத்த. எனக்கு சிலம்பம் விளையாட தெரியும். நான் சினுங்கிற மாதிரி என்னை கட்டிப்பிடிச்சு சொல்லி தருவீங்களா? என்ன சொன்ன? இல்லை, கத்தி கட்டி சொல்லி தருவீங்களான்னு கேட்டேன். அது எங்க சொல்லி தர முடியாது. எங்க எடுத்துக்குவா, கொண்ட கச்சிதமா சொல்லி தரேன். ஏய் ஜூமாக்கா, நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏன் அவனை பிடிச்சிருக்க? அவனை விட்டு. யோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜி, சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும். இது படிச்ச பைடி, நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்துது. ஏய், அவனை விட்டு. ஐயோ பேயோட்டி, அவனை விட முடியாது. ஏன் விட முடியாதுலு? ஐயோ, நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன். என்ன சிக்கலு? உண்மை தெரிஞ்சிரும். என்ன உண்மலு? உனக்கு தெரியாது, என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். ஏய், பேசுனதே பேசாத. சட்டிக்குல என்ன இருக்குன்னு தொடர்ந்து காமி. தொடர்ந்து காட்ட மாட்டேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. எப்படியாவது விரட்டுங்க சாமி. எக்ஸ்ட்ரா செலவாகுமே. நீங்க
எவ்வளவு கேட்டாலும் குடுக்கற சாமி. அவனை இங்க வச்சு கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டான். நீ சொல்றது கரெக்ட். இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த படமரத்துல ஆணியை வச்சு அடிச்சா தேவன பிடிச்ச பேய் விலகும். என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்ப எல்லாத்தையும் கலட்டு. என்னது எல்லாத்தையும் கலட்டு? இந்த ஊரை நம்ம ஊர் மாதிரி நினைச்சுக்காத. இந்த ஊர்ல நான் தான் நாட்டாம. இங்க எல்லாம் நான் உட்காருனா உட்காருவாங்க, ஏந்திருந்தா ஏந்திருப்பாங்க. இங்க நான் வச்சதா சட்டம். நீ என்ன திருந்தலையா? அந்த ஊரை ரெண்டாக்குன மாதிரி இந்த ஊரையும் ஆக்கிடாத. ஏய் வாங்க, படிச்ச நாட்டாம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யாரு இது? இது என் சம்சாரய்யா. ஒரு வழியா நம்ம ஊர் ஆஸ்பத்திரியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளவு நாள் தான் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறது. பொண்டாட்டியை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, பிள்ளைல கூட்டிட்டு வரல? எங்களுக்கு குழந்தைங்க இல்லம்மா. தப்பா எடுத்துக்காதம்மா, ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. வாணாஜியா பாவங்க, தெரியாம கேட்டுட்டேன். புள்ளக்குட்டி இல்லாத கவலை முகத்துல தெரியுது பாத்தீங்களா? விடு, தெரியாம தானே கேட்டேன். தப்பா நினைக்க மாட்டாங்க. வா. என்ன இவர் மூக்கையா தேவர் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? கத்தி கட்டி கம்பு சுத்துறதுல பெரிய ஆளுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. ஹலோ, உங்களை தான் யார கூப்பிடுறா? நம்மளே இல்ல, வாங்க. ஹலோ, நில்லுங்க, உங்களை தான். முதல்ல இறங்கி பேசுமா. சிலம்ப சொல்லித்தர முத்துராமலிங்கத்தோட தோட்டம் எங்க இருக்கு? யாருடா இனி? கட்டிக்கு போறவ புருஷ வரச்சோன்னா பொண்டாடி வந்துதான் ஆகணும். சின்ன பிள்ளையா இருக்கு, எந்த பேச்சு பேசுத? எதுக்கு வர சொன்னவ? எங்க ஊருக்கு வா, கத்தி கட்டி விளையாட சொல்லித்தாரேன்னு சொன்னாரு. ஏமா, ஒரு ஆம்பளை வர சொன்னா பொட்ட பிள்ளை கிளம்பி தனியா வர்றதா? காதலிக்கிறவன் வர சொன்னா எனக்கு என்ன பயம்? ஏன், நீங்க ரெண்டு பேரும் உண்மையில காதலிக்கிறீங்களா? இந்த விஷயம் அவ அம்மா அப்பாக்கு தெரியுமா? ஐய, இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? நீங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ள தோட்டத்தை காட்ட முடியுமா முடியாதா? ஓ, மாப்பிள்ள முத்துராமலிங்கத்தோட தோட்டம் என் தோட்டத்து பக்கத்துல தான் இருக்கு. வா, காட்டுறேன். நில்லுங்க, இப்படியே போனா எப்பதான் போய் சேர்றது? வண்டியில இருங்க, ஏறுங்க. வா, வந்து ஏறு. ஏறு ஏறு. தெரசில வாங்க. போமா. நிறுத்து நிறுத்துமா. இதுதான் முத்துராமலிங்கத்தோட தோட்டம். நல்லா பார்த்து. நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாம ஏதோ பேசிட்டேன்னு மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சிருங்க பிளீஸ். நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன். எந்திரி தாயே, பதறாம எந்திரி. ஆமா, இவ்வளவு துடுக்க பேசுறிய, யார் தாய் நீ? அப்பா, அவ வந்து செம்பத்தோட கிளாஸ்மேட்மா. எங்க அப்பா பேரு தென்னரசு, எம்எல்ஏ. ஓ, எக்ஸ் எம்எல்ஏ தென்னரசு மவளா நீ? உங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். முத்துராமலிங்க என் ஃப்ரெண்டோட மாவப்பா, எனக்கு ரொம்ப வேண்டியவர். நல்லா கத்து கொடு. சரி வா. அங்கே நில்லு, கத்தி பண்ற போது. கத்தி
சுத்தமா புரியும். ஆடி வரும் வெள்ளியார கூட
முத்துராமலிங்கா, இங்க வாயா. இது வாங்கடா. இல்லை, திருநெல்வேலியில் நடக்க போற சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு யாரும் போகக்கூடாது. ஏன் நாங்க வர்ற பயல்கள்லாம் முரட்டு பயல்க, விளையாட்டுல விஷமம் பண்ணுவானுங்க, தோத்தா தோல்வியை ஒத்துக்கிட மாட்டானுங்க, அதனால யாரும் போகக்கூடாது. புரியுதா? என்னவே மாப்பிள, இது இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா தான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஆடி நேஷனல் லெவலுக்கு போக முடியும். அப்ப இப்படி சொல்லிட்டு போறாப்ல? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நம்ம போறோம், ஜெயிக்கிறோம், கப்போட வரோம். ஏ ராசியா, ஆத்தாலும் அவளும் இப்படி கஷ்டப்படுறீல? முருகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர மர்மம் உனக்கு ஒத்தாசையா இருப்பாள்ல? உங்களுக்கு தெரியுது, எங்க ஆத்தாளுக்கு தெரியலையே. ஆனா பிறந்த அரை நாளைய வேலை, பொண்ணா பிறந்த பொழுது அன்னைக்கும் வேலை. கோவிலா சோரிய பாத்துக்கிட்டு நீ வாழ. அப்படியே சொல்லி சொல்லி நாளை பிள்ளைக்கு கல்யாணமா? இவைய குடுங்கத்த, நான் தூக்கிட்டு வரேன். குடுங்கத்த. ஏத்த, அவர் சொல்றது சரிதானே? பெரிய மாப்பிளைக்கு 7 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி வச்சாதான் என்ன? சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளைகளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். கண்ணுக்குள்ளேயே கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிருவாத. ஒரு நாள் கூட நான் இவங்களை எல்லாம் விட்டுட்டு இருந்ததே இல்லம்மா. இவங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வர மருமக என்கிட்ட இருந்து பிரிச்சு இவங்களை எல்லாம் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டா? அத்தை, பிள்ளைகளை பெத்து வளர்த்தா மட்டும் போதுமா? இவர் கிழவன் ஆகுற வரைக்கும் கூடவே வச்சுக்கிட போறீங்களா? மருமகளா வர்றவ கெட்டவளாத்தா இருப்பான்னு எல்லா மாமியாரும் நினைச்சா இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்காது. 10 பிள்ளை பெத்தவளுக்கு ஒத்த பிள்ளை பெத்தவ முக்கி காட்டினால அப்படி இல்ல இருக்கு நீ சொல்றதே? 10 பிள்ளை பெத்துக்க நானும் ரெடியா தான் இருக்கேன். முதல்ல உங்க மூத்த பிள்ளைக்கு முடிச்சு போடுற வழிய பாருங்க. நாங்களும் பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கோம், ஆனா பொண்ணு ஒண்ணமா இருக்கணுமே. அத்தை, எங்க அக்கா உங்க பையனுக்கு பொருத்தமா இருப்பா, உடனே எங்க வீட்டுக்கு வாங்க, புடிச்சிருந்தா அத்தானுக்கு கட்டி வைங்க. கேக்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, இதுக்கு உங்க ஐயாவும் எங்க வீட்டுக்காரும் ஒத்துக்கிடணுமே. சொன்னங்கனா சோறு கிடைக்காது, முறை பார்த்தா பொண்ணு கிடைக்காது. அத்தை நடந்தான் நல்லாதான் இருக்கும். புண்ணியம் ஏ குற்றாலம் சரவனா இன்னியா போட்டுருக்கு பேர்ல? சிங்கப்பிள்ளே, நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமானை மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ, இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தான் சொல்லுவ, அப்புறம் நான் கோர்ட் கேஸ்ல ஆளையணும். புரியா? கொன்னுடுற வெச்சு பாருங்க. அண்ணா எல்லாம் தலையெழுத்து போ. கால சுத்துன பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும்? ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்துல நம்மளா சந்திச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் சின்ன பொண்ணு விஜயலட்சுமி தான். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கறி விருந்துதான். நல்ல காரியம் நடக்கும் போது எங்க வீட்டுல வெறும் சைவம் தான். என்னங்க நிச்சயதார்த்தத்துக்கே மரக்கறினா கல்யாணத்துக்கு என்ன கறி? அடுப்பு கறி போடுவோம். நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். ஆமா, இனிமே ஒட்டிக்க வேண்டிதான், வெட்டிக்க வேண்டிதான். பகடி போய் பொண்ணு வர சொல்லுங்க. பகடி பத்து வழியில கரெக்டா இருக்கா? பொண்ணு வரச்சலுங்க பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் பல்ல கடி, எங்க பாத்தி போட்டுருக்கு எல போட்டுருக்கு சொல்றதே கிடையாது. அப்புறம் என்னப்பா, தட்டை மாத்திர வேண்டிதானே? பொறுமை பொறுமை மட்டங்கு. ரொம்ப நல்லவே விஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். நானும் ஒரு செல்ஃபி. நான் எந்த பொண்ணு கிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினான்னு தெரியலையே.
சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதம் ஆகுமாப்ல. விஜி, ஒரு நிமிஷம் பட. யோ, என்னயா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ குப்புற படு, நான் புரட்டிடுறேன். இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ, போயா. அடிச்சு படி. உனக்கு தைரியம் இருந்தா பாட்டி காட்டியா? காட்டு. பங்கு சும்மா விளையாட்டு தான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓடி காட்டில் தரந்து என்கிட்ட காட்டிக்கிற? இரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழே போய் சொல்றேன். பங்கு பங்கு பங்காளி பங்காளி. என்ன பங்காளி பங்காளி பங்காளி? எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனியாளா. இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன். பங்காளி பங்காளி. இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன். இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன். மேல பார்த்த கீழ சொன்ன குட்டு உடஞ்சிடும். ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி சிரிக்கு மேல சிரி. யாரே உங்க அப்பா குடிச்சதா பங்காளி? அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு, மேல நடந்தத கீழ சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளிய சொல்ல மாட்டேன். வர்த்தா வர்த்தா வர்த்தா, போடி போடி போடி. என்னாரே பார்த்தாலும் தூக்கு கிட்ட வாசனை வருது. இந்த திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நான் வேண்டாம்னு சொன்னாதான் அடுத்த தலைவன் வரணும். அது வரைக்கும் நிரந்தர தலைவன் நான் தான். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, உங்களை ஏத்து நிக்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. யமனை பார்த்து பயப்படாதவன் தான்டா என்ன எதிர்த்து நிக்க முடியும். போ, போழச்சு போ. என்னங்கய்யா, அவன் கெஞ்சினாலும் உயிரோட கிட்டல. அவனை விட்டதே பெட்டர் தான்டா. ஆனா நாம தான் வெட்டினோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல. ராமையா, செய்தி கேள்விப்பட்டியா? டோர்னமெண்ட்ல கலந்துக்க இளஞ்சியில இருந்து ஆளுங்க வரானுங்க. அவனுங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. ஏசி முறுக்கி விட்டா மிரண்டு ஓடிட மாட்டாங்க. அப்படி இப்படி தூக்கி விட்டுருவோம். கப்பு நமக்கு தான். Hey!
புரிஞ்சுடா சரி சரி யாருக்கு எதுவும் அடிக்கடி பண்ணலையே என்னால எதுவும் பேசாம இருக்கீங்க சொல்லுங்கள என்னாச்சு பா ஒரு 7-8 பேரை குத்திட்டேன் பா குத்திட்டியா இந்த பாருல குத்துப்பட்டவன் உண்மையான வீரனால தான் நேருக்கு நேர் வருவான் கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான் நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன் அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க போங்க போங்க நீ ஏன் நிக்கிற போயா போ தலையை மட்டும் புதைக்கிறான நம்மளத்தான் மொத்த பாடிக்கும் 6 அடி தேவை தலைக்கு 1 அடி போதும் நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மளை உள்ளொதுக்கி வச்சுட்டா 6 அடிய தூண்டி ஆழமா புதைச்சுட்டா சிபிஐயே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது 6 அடி தோன்றதுக்குள்ள நம்ம ஆயுசு போயிடும் போல இருக்கு வாழ்க்கையில திருடவே கூடாது நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா நான் சொல்லி தரேன் ரெடி 1 2 3 4 மகன் பேர் முத்துராமலிங்கம் தானே இந்த மண்ணில் பிறந்த எல்லாத்துக்கும் முத்துராமலிங்கம்னா சிங்கம்னு நல்லாவே தெரியும் ஆமா என் மகன் தான் எது கேக்குறீங்க என்னையா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற திருநெல்வேலியில உன் மகன் அவன் கூட போனவங்களும் அந்த ஊர்க்காரங்கள கண்மூடித்தனமா குத்தி இருக்காங்க குத்துப்பட்டவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க உன் மகன் என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா வர சொல்லி அவனே அவன் கூட போனவங்களையும் வரமாட்டான் அவனுங்களா வந்து சரணடைஞ்சா உடம்பு உடம்பா இருக்கும் இல்லனா எல்லாரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொன்னிடுவேன் கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடணும்னா கூட கலெக்டர் கிட்ட ஆர்டர் வாங்கி தான் சுடணும்
அம்புட்டு பயிலையும் சுற்றுவேன்னு சாதாரணமா சொல்லுதீரு. அம்புட்டு பேரு யாரு தெரியுமில்ல? ஏன் பங்காளிங்க மாமன் மச்சான் பிள்ளைங்க. இந்த ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒளம் மட்டும்தான் தனித்தனியா கொதிக்கும். எங்க உசுறு எப்போ ஒண்ணு மண்ணா தான் கிடக்கும். இன்ஸ்பெக்டர் நீங்க போங்க. என் பிள்ளையும் அவன் கூட்டாளிங்களையும் நானே ஸ்டேஷன் கூட்டு வரேன். ஏய், நீ சொல்றத கேக்குறதுக்கு நீ எனக்கு சம்பளம் கொடுக்கற? அவங்கள எங்க வரைச்சு வச்சிருக்க? வர சொல்லு. இல்ல ஒண்ண இழுத்துட்டு போக வேண்டிய இருக்கும். என்ன மறைக்கிற? மீச வச்சிருந்தா கட்டப்பொம்மை நடப்பா. போராடிதான் அப்படிப்பட்ட மீச மேல நீ கைய வச்ச அதுக்கு தாமல உன் கைய வெட்டின. கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கும் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீச வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீச மேல கைய வச்ச என்ன நடக்கும் தெரியறதுக்கு தாமல உன் கைய வெட்டின. போய் மீச வச்சவன் எல்லாம் ஆம்பளன்னு சொல்லு. சிங்கம் ரெடி, இதயா வீரம். ஒரு நாய் குறைச்சா ஊர் நாயே குறைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கவன் எல்லாரும் மீசையிலும் கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனை எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கைய தூக்கி ஊர் மத்தியில துரங்க விடும்ல. கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. இல்லையா போலீஸ் அசால்ட் கேஸ் சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ், வீடு வாசல் அலைய வேண்டி இருக்கும்.
கொஞ்ச நாளைக்கு தான் நான் வக்கீல்கிட்ட பேசுறேன். எம்புட்டு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா கிளம்புங்க. ஏய் கிளம்புங்க. போலீஸ் வேறலாம் இறக்குங்க. அந்த ஊர்ல ஒருத்தனையும் விடாதீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். அது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த ஊர்க்காரங்க ரொம்ப மோசமானவங்க. ஆமா சார், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இளஞ்சியூருக்கு போறதுக்கு முன்னால 10 கிராமத்தை தாண்டி போயாகணும். எல்லா ரோட்லயும் மரத்தையும் பாறையும் போட்டு பிளாக் பண்ணிருக்காங்க சார். அதே மாதிரி போனா எத்தனை போலீஸ்கார உயிர் போன்னு தெரியாது சார். எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல சார். சார் வணக்கம். எஸ்பி சார். சரிங்க சார். யாருங்க சார்? எஸ் சார், வெரி குட் சாய்ஸ் சார். உடனே ரிப்பீட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். உங்களால முடியாது இல்ல வராரு அசோக் பாண்டியன் ஐபிஎல். வணக்கம் சார், நான் தான் இந்த ஊருடைய விஏஓ. இது என்ன ஊரா காட்டு மரம் நீங்க வாழ்ற காடா? யோ, இந்த ஊர்ல எந்த ஆம்பளைய பார்த்தாலும் வேலை தூக்கி போடுங்க சார். போலீஸ் விட்ட முத்துராமலிங்கம் அவங்க அப்பா மூக்கிய தேவரெல்லாம் குடும்பத்தோட தலைமறைவாயிட்டாங்க. முத்துராமலிங்கத்தோட போன 15 குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் ஊரை விட்டே ஓடிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல சார், போலீஸுக்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைகளும் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். 15 வீடுகளுக்கும் பாரா போடுங்க. தலைமறை வானவங்களை பத்தின தகவல் கிடைச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மாமா இங்க இருக்காங்க, வாங்க போலாம். வணக்கம் மாமா. வாங்க வக்கீல் பரமவனே. என்ன, எங்களெல்லாம் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லி வந்திருக்கீங்களா? சரண்டர் ஆக மாட்டோம். நான் அதுக்கு வரல மாமா. ஒரு முக்கியமான விஷயமா உங்க ஊருக்கு போயிருந்தேன். நம்ம வீட்டை சுற்றி போலீஸ் பாரா போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆளுங்க இல்லையே 30-40 பேர் போலீஸாகவும் வக்கீலாகவும் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். கேஸில் கண்டிப்பாக ஜெயிப்போம் மாமா. அப்புறம் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருந்துச்சு, இந்தாங்க மாமா. சரி சரிங்க மாமா, போயிட்டு வரேன். சரி சரி. கலங்கி போய் நிக்கிறியா? ஓ, கலங்குன குளத்துல ஒரு கல் எறியற. நீ பாசமா வளர்த்திருக்கிய 3 பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளை ஓம் பிள்ளை இல்ல. அக்யூஸ்டுகளை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? எல்லாரையும் விசாரிச்சா சார், கோழி முட்டையாடாங்கிற மாதிரி அக்யூஸ்ட் இடத்த இந்த ஊர் பொம்பளைங்க ரகசியமா வச்சிருக்காங்க சார். அக்யூஸ்டுங்க எப்பவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க, நம்ம முதுகுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க சார். வணக்கம். இந்த ஊர்ல 11 பேர்
தென்காசியில் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க. அதில் 10 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. மூக்கையத்தேவர் பொண்ணு மட்டும் தென்காசியிலே இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிக்குது. இன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்களாம். அங்கே போனால் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லாரும் சரண்டர் ஆகிடுவாங்க. இட்ஸ் எ குட் ஐடியா சார். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சார், இந்த ஏரியா தெரிஞ்ச ஸ்பெஷல் ஆஃபீஸர் வராரு சார். சார் அவர் சாதாரண ஆள் இல்லை சார். வீரப்பனுக்கு விஷம் வச்சு கொடுத்ததுலேருந்து பின்லேனர் பீஸ் பீஸ் ஆக்கிற வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் சார். அவர் பண்ண ஆபரேஷன்களை பாராட்டி புருணை மன்னர் கூட்டு போய் வாயில ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்து புருணை யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்தார் சார். நம்ம இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் பட்டம் வாங்க ஒரே அதிகாரி அவர் தான் சார். அவர் பேரு டாக்டர் ராஜசேகர் காலக்கையன் சார். என் நேரம் அவர் கால் இந்த மண்ணில் பட்டிருக்கு சார். என்னடா வாயில நுர தள்ளுது? ரன்னிங்ல வந்தா நுர தள்ளலாம், பின்ன பொறையா தள்ளும். அப்புறம் குதிரையும் ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க தண்ணி காட்டிட்டு போலாம் சார். ரேஸுக்கு போற குதிரை ஜூஸ் குடிக்காதுடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அந்த முத்துராமலிங்கம் ஒருத்தன் கையே வெட்டியிருக்கான், அவனை பிடிக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா சார்? வெடிக்காரன் புள்ள குசுவுக்கு பயப்படுமாடா? பூனை இருக்க ஏரியாவில தான் எலி பேரம்பே தீ எடுக்குதுடா. எலிக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் வேலை? என்கவுண்டர்ல போட்டுருவேன் முன்னாடி போல. பாத்தியா, இந்த ஊர்ல படிச்சவன் இருக்காண்டா, தப்பே நடந்திருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் படத்துல கமலஹாசன் படி படின்னு சொன்னாரு. இவ விழுந்து விழுந்து படிக்கிறான் சார். இல்ல காவல், உட்கார்ந்த இடத்துலயே உள்வாங்கி படிக்கிறான். தம்பி காவல் சார், படிச்ச பிள்ளைக்கு பணிவ பாத்தியாடா? ஆமா சார். தம்பி, இதுவரைக்கும் நீ என்னெல்லாம்ப்பா படிச்சிருக்க? சார், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானு, அக்னானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, விளையாபதி, குண்டலகேசி, பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, அவ்வளவுதான் சார். தம்பி, சாலவன் பாப்பையா விட அதிகம் படிச்சிருக்கியப்பா, நீ பட்டிமன்றமே நடத்தலாம்ப்பா. இப்ப நீ என்ன புக் படிச்சுக்கிட்டு இருக்க சார்? அப்துல் கலாம் ஐயாவோட அக்னி சிறுகுகள். தம்பி, எதிர்காலத்துல ஒரு அக்னி குஞ்சாதான்ப்பா வெளியே வருவே. ஊர்க்காரங்க மேல தப்பில்லையே, போலீஸ்கார மேலதான் தப்பு. போலீஸ் தேடுற முத்துராமலிங்கம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். ப்ரோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யுவர் ஸ்டடீஸ், அட் தி சேம் டைம் ஐ வுட் லைக் டு டேக் எ செல்ஃபி வித் யூ. புரியல சார். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டப்பா. எடுத்துங்க சார். கச்சிகா கச்சிகா கச்சிகா. அப்படியே இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பா, உன் கையால போட்டு கொடுத்துரு. படிச்சவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இவங்க விவசாயத்தை மீட்டு எடுத்துட்டாங்கன்னா சோறு போட்ட பூமியை ரியல் எஸ்டேட்டுக்கு கூறு போடாம காப்பாத்திடலாம். என்னாச்சு? இது என்னுடைய மேனரிசம் சார். ஒரு வாட்டி நான் ஆந்திராவில் போஸ்டிங்ல இருந்தப்போ பாகுபலி ஷூட்டிங்ல இதை பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க படத்துல வச்சாங்க சார். பட் இதோட ஒரிஜினல் ரைட்ஸ் எங்கிட்ட தான் சார் இருக்கு. ஐ அம் டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். இது கால கைய காணுமா? முத்துராமலிங்கத்தை என்கவுண்டர்ல போறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயின்ட் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் சார். இது அவருடைய அப்பாயின்ட் ஆர்டர் சார். சார், அந்த முத்துராமலிங்கம் எந்த மலையில மடுவில் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அவன் தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் தலையில பாஞ்சி அவன் தலையோட தான் சார் நான் வெளியே வருவேன். அவன் அண்டத்துல எங்க இருந்தாலும் அவன் பிண்டத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுவான் சார். இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். உனக்கெல்லாம் யார் யா டாக்டர் பட்டம் கொடுத்தது சார்? புருணே மன்ன ஸ்ட்ரைட்டா கொடுத்தார் சார். வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஆபரேஷன் சார்? ரொம்ப தம் பிடிக்காத, அப்புறம் உனக்கும் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். லெட்ஸ் கோ சார். அப்ப என்னுடைய வெஹிக்கிள்ல நான் வந்துடுறேன் சார். வேணாம் சார், அவர் குதிரையில உட்காந்துட்டு என்ன ஓட ஓடுறார் சார். நோ ப்ராப்ளம் சார், ஹார்ஸ் அக்கட உந்தி, பட் ஹார்ஸ் பவரு இக்கட உந்தி. ரண்டி சார். நோ, என்னையா எலக்ட்ரிக் கேட்டா? இல்ல சார், உள்ள பிரேயர் நடந்துட்டு. இப்ப நாம உள்ள போனோம்னா மாணவர்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நாம திபத்துபோன்னு உள்ள போனோம்னா அவங்களுக்கு குபுகுபுன்னு வேர்க்கிறோம். மாணவர்களுக்கு
போலீஸ்னா பயம் இருக்க கூடாது, மரியாதை இருக்கணும் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்க எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் அவங்க அவங்க கிளாஸ் ரூம்ல கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், குட் மார்னிங், ஐ எம் அசோக் பாண்டியன், இந்த ஏரியா டிஎஸ்பி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்கள் ஸ்கூல் சிலம்பு வாத்தியார் முத்துராமலிங்கம் கேஸ் பற்றி. ம், தெரியும் சார். அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல சார், தலைமறைவாகவே இருக்கான். வித் யோர் பெர்மிஷன், அவனோட தங்கச்சி செண்பகவலியை இன்ட்ரகேட் பண்ணணும் சார். ஒன் செகண்ட். ம், சார் கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க. படிப்பானா? இல்ல சார், அது நான் தான். ஹா, அங்க அன் யூனிஃபார்ம்ல இருந்தீங்க, இங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க. உங்க திறமைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிஎஸ்பி ஐஏ தருவீங்க. ஆனா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க தம்பி? ஒண்ணுக்கு போறேன் சார். ஒண்ணுக்கா? எவனவனோ போறான், நீங்க போறான் என்ன தம்பி? போக தம்பி, ஒரு நாலு பக்கெட் போக தம்பி, போக தம்பி. நீங்க ஒண்ணுக்கு போங்க, நாங்க முன்னுக்கு போய் முத்துராமலிங்க கிட்ட பிடிக்கிறோம். எஸ் கவல், எஸ் சார், கண்டினியூ தி ரோந்து. ஓகே. யோ, யாரா கூர்கா உள்ள விட்டது? சார், எஸ் சார், சார் முத்துராமலிங்க கிட்ட பாத்தீங்களா சார்? இப்போ இந்த பக்கம் யாராவது போறங்களா? டிட் யூ சீ சார், காத்து கூட போக முடியாத அளவுக்கு நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு கல்பிரிட் எப்படி சார் எங்களை தாண்டி போக முடியும்? ஒரே ஒரு ஸ்டூடண்ட் மட்டும் ஒண்ணுக்கு வருதுன்னு கெஞ்சினா அவனை மட்டும் அலோவ் பண்ணிருக்கேன். வேணா நீங்க போய் பாருங்க சார். வாட் நான்சென்ஸ், அவனை வர சொல்லியா? வந்ததுனாலதான் போயிருக்கான் சார். அவனை போய் வர சொல்லியா? போ. ஓ சாரி சார். இங்கதான் சார். யோ, அவ வரானா இல்லையா சார்? அத என்ன பப்பு செட்டா படக்குன்னு சுவிட்ச போட்டவனே கபக்குன்னு ஆஃப் ஆகுறதுக்கு எல்லாம் இருந்துட்டு மெதுவா வருவா சார்? இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். என்ன சார், அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காரு, நீங்க பாட்டு கேட்டு கம்மன் இருக்கீங்க. ஏய், அவர் ரேடியோ பெட்டி மாதிரிப்பா, அவர் பேசுறத நாம கேட்கணும், நாம பேசுறத கேட்கவே மாட்டோம். யோ, உள்ள போய் பாருங்க. ஓகே ஓகே சார். ஸ்டூடண்ட், பதட்டப்படாம முழுக்க இருந்துட்டு ஜிப்ப போட்டுட்டு பதுமானமா வெளிய வாங்க பாப்போ. காலகையா, என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? உள்ள போய் பாரு. என்ன இவ்வளவு ஓபனா இருக்குது? ஐயோ, இங்க இருந்து பார்த்தா கோயில் பட்டியே தெரியுதே. He's escaped. Sir, actually students regularly cut and stitch போற எமர்ஜென்சி எக்ஸிட் சார் இது. இத தயவு செய்து பெருசு படுத்தாதீங்க. நீங்க கட்டடிக்கலையா, நான் கட்டடிக்கலையா? கட்டடிச்சதா பின்னாடி பெரிய ஆள வர முடியும்னு திண்டுக்கல் லியோனியே சொல்லிருக்காரு சார். Shut up. Is this bloody funny to you? I see you both of you dismissed. Idiots. என்ன சார், அவர் பாட்டு மிரட்டிட்டு போறாரு, கொஞ்சம் கூட பயப்படாம நின்னுட்டு இருக்கீங்க? கரடி கேஸ் விட்டுச்சாமா, அதுல கடலே கலங்கி போச்சாமா. எவனோ என்ன குழப்பறதுக்காக தான் இந்த லெட்டர் போட்டிருக்கான். ஆனா நான் குழம்ப மாட்டேன், நான் நம்பவும் மாட்டேன். ஒன்ன நம்புறேன், அந்த மூணு குழந்தைகளும் என் குழந்தைங்க தான்.
ஆறு மாசம் தான் போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருப்பேன். ஆனா நான் ஆறு வயசுல இருந்து கம்பு சுத்த ட்ரைனிங் எடுத்தவன். இந்த மண்ணில் பிறந்த பொண்ணை கூட உன்னால பிடிக்க முடியல, அப்புறம் என்னை எப்படில பிடிப்ப? நான் இந்த காட்டுல வாழ்ற சிங்கம். முத்துராமலிங்கத்தோட வீரத்தை பார்த்துப்ப, விவேகத்தை பார்த்துப்ப, கோபத்தை பார்த்துக்கியா? இப்ப நினைச்ச சங்க அர்த்தப்பட்டு போயிட்டே இருக்கு. ஆனா இருக்க மாட்டோம்ல, எல்லாம் மூஞ்சில இருக்கிறது வீரமான மீச 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 மீச. ஓட தொலைத்திருக்கீங்களே, ஆனா முத்துராமலிங்கத்தோட முகத்தை பார்க்கல. போலீஸ் கைய வெட்டி தொங்க விட்டுருக்கா, போலீஸ பந்தாடி இருக்கா. கைய வெட்டும் போது கூட இருந்த போலீஸ்காரங்க அவ அடிக்கு பயந்து என் கூட வர பயப்படுறாங்க. இது வரைக்கும் அவ போட்டோ கூட நான் பார்க்கல. ஏ உங்ககிட்ட கூட இல்லையா? இல்ல இல்ல வச்சுக்கிட்டே இல்லங்கிறீங்களா? அவ வீட்டுல ஏதாவது போட்டோ இருக்கும்ல, போய் எடுத்துட்டு வாங்க. ஐயா நீங்க என்ட்ரியா நினைக்க வீட்டை அடிச்சு நொறுக்கி எரிச்சுட்டீங்க, போட்டோ எப்படியா கிடைக்கும்? ஏ ஓட்டர் லிஸ்ட்ல கூட இல்லையா? சார் ஓட்டர் லிஸ்ட் கிடைச்சிச்சு சார். இந்தாங்க சார். எலெக்ஷன் கமிஷன்ல தப்பு தப்பா போட்டோ ஓட்டிடுவாங்க சார். சார் டி ராஜேந்தருக்கு எவ்வளவு முடி இருக்கு சார், அவருக்கு பதிலா மொட்டா ராஜேந்திர போட்டோ ஓட்டிட்டாங்க சார். இவ்வளவு ஏன் சார்? நம்ம ஊர் மாயாண்டி போட்டோவுக்கு பதிலா கேரள முன்னாள் சிஎம் உம்மன் சாண்டி போட்டோ ஓட்டிட்டாங்க சார். சோ இட்ஸ் எ பியூர் டைபோகிராபிக்கல் எரர் அண்ட் டெரர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் சார். யூ கம் ஹியர். கல்யாணம் ஆக எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு சார். கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வா. போ எடுத்துட்டு வா. என்னடா கல்யாண மாலை மோகன் மாதிரி ஆல்பம் எடுத்து வர சொல்றாரு, பொண்ணுங்கன்னு பாக்குறாரு. அவர் பொண்ண பார்த்தா என்ன, பேண பார்த்தா என்ன, எது நடந்தாலும் டோனி மாதிரி நம்ம கூலா இருப்போம். யா பில்குல் டேக் கே, பில்குல் டேக் கே. யூ செட் சம்திங். இஸ் தேஷ் மே கங்கா பஹதி ஹை சார். இல்லங்க சார். யார் யாரும் சொல்லி எனக்கு, இது அவங்க அம்மா அப்பா மேல இருக்கிற தங்கச்சி. முத்துராமலிங்கம் எங்க? அவன் கல்யாணத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் சார். இந்த எக்ஸ்எம்எல்ஏ தென்னரசு இருக்கான்ல, அவன் பொண்ணு விஜயலட்சுமி, அவளுக்கும் முத்துராமலிங்கத்துக்கும் லவாங்கின்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. எலிய வெளியே போட்டு வரதுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயா இருக்காரா? ஐயா உள்ள இருக்காவ. உங்க ஐயா இனிமே தான்டா உள்ளே போக போறாரு. ஏய் ஐயோ சுட்டு விடாதியா, வெட்டி இறக்கி விடுறா. போலீஸ்காரன்ற மரியாதை இல்லாம. வாங்க டிஎஸ்பி சார், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சார் நீங்க ஒரு விஐபி, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முத்துராமலிங்கத்துக்கு உங்க வீட்ல உள்ள யாரோ தான் கம்யூனிகேட் பண்றாங்க. முத்துராமலிங்கத்தை உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க. உயிரோட விடுறோம். சரண்டர் ஆகலன்னா அவனை என்கவுண்டர்ல ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பா அவனை நான் சுட்டு பிடிப்பேன். கடைசில அந்த நம்பர் எந்த ஏரியா டவர்ல கட்டாச்சின்னு தெரியுமா சார்? அது கிருஷ்ணாபுரம் வில்லேஜ் டவர் நம்பர் 2ல கட்டா இருக்கு சார். ஓகே சார். அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்ல சார் வெளியே. வெயிட் பண்ணுங்க, இப்ப வரும் சார். அங்க பாருங்க. கம் ஆன் பாய்ஸ், லிசன் டு மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எஸ் சார். ஓடியா 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 ஓடியா. ஜேம்ஸ் எஸ் சார். என்ன பண்றீங்க நீங்க? காலகையும் காத்தா பறக்கலாம் பாருங்க. நீங்க இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுங்க. கோ, நான் வேற ரூட்ல வரேன். முத்துராமலிங்கம்டா.
சிங்கத்துக்கு பதுங்கவும் தெரியும் பாயவும் தெரியும், ஆனா பயப்பட தெரியாது. ராஜசேகர் காலகேயன் எது பண்ணாலும் ஒரு ஐடியாவோட தான் பண்ணுவேன். என்ன ஐடியா? இப்ப ஓடி வரும்போது நம்மள கிராஸ் பண்ணுவான்ல, அப்ப அவனுக்கே தெரியாம அவன் ஃபேஸ நான் பாத்துருவேன்டா. ஐயா வணக்கய்யா. எதுக்குடா ஓடி வர்றா? யார் நீ? பட்டியிலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தப்பிச்சு போயிடுச்சு. அதான் கிருஷ்ணாபுரம் வில்லேஜுக்கு எப்படி போனோம்? இதே ரோடு தான் ஐயா, ஒரு 2 கிலோமீட்டர். சரி வண்டியில் ஏறு. ஐயா ஏறா. உனக்கு முத்துராமலிங்கத்தை தெரியுமா? தெரியுமையா? பெரிய வீரன். ஆமே அவ வீரன் தான், ஆனா முதுகுல மட்டும் குத்த மாட்டான். எலிய சுட்டு வாங்குற பேரை விட புலிய சுட்டு வாங்குற பேர் தான் எனக்கு வேணும். ஐயா இங்க கேட்ட கிருஷ்ணாபுரம் இதுதான். கிளம்பட்டுமா? சரிங்க. ஏய் நில்லு, அவனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஐயா உங்க ஃபோன் நம்பர் ஐயா? 9 9 4 2 4 2 8 8 8 8 6 2 6 2 3 6 3 6. ம் வரங்கய்யா. ஹலோ டிஎஸ்பி, முத்துராமலிங்கத்தை நேர்ல பாத்திருக்கியா? நேர்ல பார்த்தா கையெடுத்து குண்டு வல. வாட்ஸ்அப் தட்டி பாரு, பறஞ்சு வச்ச சிங்கம் மாதிரி இருப்போம்ல. இன்னொரு தடவை என்கிட்ட சிக்குன உன் நெத்தி போட்டு தெரிச்சிடும். சுட்டு பிடிக்க சிட்டுக்குருவில இந்த முத்துராமலிங்கம் ராஜாளி கழுகு. வெட்டல போட்ட ஷோக்குல நான் கப்பனு குத்துன மூட்டுல அட வந்தது வாரு ரத்தம். இந்த அவர மனசு சுத்தோ வராவதி இறக்கும் அமர வந்து நின்னா சிறக்கும். அமரம் பேர சொன்னா தானே சோடா பாட்டில் பறக்கும். வயசால கிடிமெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. வயசால கிடிமெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க. மு
முத்துராமலிங்கத்தை நேர்ல பார்த்துட்டேன். இவன் தான் முத்துராமலிங்கம். இமீடியட்டா இவன் போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுதும் ஒட்டுங்க. ஓகே சார். இவன் தான் முத்துராமலிங்கமா? நம்ம ஊருக்குள்ள என்ட்ரியான அன்னிக்கே அவனை பிடிச்சிருந்துருக்கலாம். நீங்க தான் அவன் பெரிய படிப்பாளி அறிவாளி, வருங்காலத்துல பெரிய டிஎஸ்பி ஆவான்னு சொல்லி சல்யூட் அடிச்சது மட்டும் இல்லாம என்னைய சேர்த்து சல்யூட் அடிக்க வச்சிங்க. நீ தான் கலாம் மாதிரி இருக்காரு சலாம் போடுன்னு சொல்லி என்ன கோர்த்து விட்ட. இதுல உனக்கும் பங்கு இருக்கு. தயவு செய்து அந்த செல்ஃபியை அழிச்சிருப்போ. செல்ஃபி எடுக்கும் போது மட்டும் குல்ஃபியாய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இல்ல, இதுல ஆட்டோகிராஃபர். ஆட்டோகிராஃபா? முடிஞ்சா மோதிப்பார், முடியாவிட்டால் வேடிக்கைப்பார். வெறியுடன். என்னடா இது, ஆட்டோகிராஃபிய வெறியோட போடுறானுங்க. வெறியுடன் முத்துராமலிங்கம். ஐயோ ஐயோ சார், என்ன பண்றீங்க? தடையிட்ட அழிக்கிறடா. முத்துராமலிங்கத்தை புடிச்சலாம் சார், மிஸ்ஸே ஆகாது. எங்க கிளம்பிட்ட? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நீ திருந்துற மாதிரி இல்ல. போய் அந்த முத்துராமலிங்கத்துக்கு கிட்ட சொன்னேன்னு வை, உன்னை ரெண்டு துண்டா வெட்டிடுவான். நீ உயிரோடு இருந்தா தானே முத்துராமலிங்கத்துக்கு சொல்லுவேன். இருடி, உன்னை கண்டம் துண்டமா வெட்டுறேன். ஏய் நில்லு, ஏய் உன்னை பொலி போடாம விட மாட்டேன். நில்லு, போடாத. தம்பி, புரியுதா? என்னல்ல ஐயா, டான்ஸ் பண்ணாட்டி உங்களை சந்திச்சு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுதா? அவ போய் வர சொல். சரிங்க ஐயா. ஏமா என் கால விழுகிற எந்திரிமா? எந்திரியே எதுக்கு அழுகுற? ஐயா, என் புருஷன் தையா உங்க எல்லாரையும் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இருக்கா. அவன் அரசாங்க அதிகாரி, அவன் கடமையத்தான் அவன் செய்யறான். அதுக்கு நீ ஏன் அழுகுற? உங்களுக்கு நான் பண்ண பாவத்துக்கு ஆண்டவன் எனக்கு இந்த ஜென்மத்துல புள்ள இல்லாம பண்ணிட்டா. எனக்கு நீ பாவம் பண்ணிய? ஆமாங்க ஐயா, 24 வருஷம் முன்னாடி நீங்க குலதெய்வ சாமி கூட போயிருப்பீங்க. கோயிலுக்கு சொந்தமான 50 ஏக்கர் நெல் விளையிற பூமியை பரம்பரை பரம்பரை அனுபவிச்சுட்டு வரீங்க. இப்ப நாங்க கோயில் கட்டணும், பேசாம நெல் விட்டு போங்க. கோயில் நலந்தானே, அந்த சாமி காக்கட்டும் நாங்க கொடுத்துக்கிறோம். இந்த பாரு, அந்த நிலத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த சாமியை கும்பிடுற 2000 குடும்பம் இங்க இருக்கு. இந்த 2000 குடும்பத்துல எவன் எவனாவது ஒருத்த ஆம்பளையா இருந்தா என் வேலுக்கம்புக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா வந்து நிலத்தை பத்தி பேசுங்களேன். நான் இருக்கேன்டா. இந்த கோயில் சொத்து யாரோடது? உங்க அப்பா வீட்டு சொத்தா? என் முப்பாட்டன் எழுதி வச்ச சொத்து. சாமி கொடுத்த உடம்புல இருந்து எதையாவது இழந்துடாத. முழுசா போய் சார். யாரு முழுசா போறா, யாரு அரகுறையா போறான்னு சண்டை முடிஞ்ச பிறகு பார்த்து வந்து பாடுறா. இலஞ்சியில் இருந்து வந்த மூக்கையா தேவையில்லாம என் கூட தகராறு பண்ணி என் காதை அறுத்துப்பட்டான்.
அவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. எஃப்ஐஆர் போடியா? வேணா சார், இன்ஸ்பெக்டர் தெரியாம எஃப்ஐஆர் போடக்கூடாது. யோ வக்கீலே, நீ எழுதியா? என்னையும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களையும் வெட்ட வந்ததா உங்க எல்லார் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். துப்பாக்கியில இருக்கிற குண்டு என் நெஞ்சத்தான் தொலைக்கும். இந்த ராமையாவோட சொல்லு உம்சத்தை அழிக்கும். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, காயம் ஒரு ஒரு வாரத்துல சரியா போற காயம் இல்ல இது. வாழ்நாள் பூரா மறக்க முடியாத வடு. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி இங்க பேரு அளத்துக்கு சேர்த்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மூக்கை அவன் இன்ஸ்பெக்டரையும் இங்கே போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ண பாரு. போலீஸ் சுத்தி இருக்கானுங்கப்பா, போங்கப்பா போங்கப்பா. மருமகளே, மாமா, இந்த தாய் மாமனுக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். மூக்கைய தேவன் பொண்டாட்டிக்கும் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிக்கும் ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. மூக்கையா தேவன் பிள்ளைய இன்ஸ்பெக்டர் தொட்டிலுக்கும், இன்ஸ்பெக்டர் பிள்ளைய மூக்கையா தேவன் தொட்டிலுக்கும் மாத்திரு. உன் குடும்பம் இன்னைக்கு நிம்மதியா சோறு சாப்பிடுதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். தெரி
இந்த ஊர்ல எவன பத்தல கோவமா இருக்கான் சார் வாங்க போய்லாம் டெல்லி குதிரை படையில இருந்து முத்துராமலிங்க தப்பிக்க குதிரை எல்லாம் கொண்டு வந்தமடா அது பரவால சார் மெரினா பீச்ல ரவுண்ட் விட்டு புளச்சிக்கலாம் ரவுண்டுக்கு 10 ரூபாய் கிடைக்கும் காளகையா ஐயோ முத்துராமலிங்க ஐயா என்ன பிடிக்கதால இந்த ஊருக்குள்ள வந்தியா இல்ல ஆமா கையும் உடம்பல இருந்ததால என்ன பிடிக்க முடியா என்ன சார் உங்க கைய வெட்ட வந்தவன் அவன் கைய எடுத்து கும்பிட்டு போறான் பின்னாடி இருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுடா முன்னாடி வந்து பாறா ஆ என்ன சார் இவங்க ரெண்டு பேரும் தான் உங்க உயிரை காப்பாத்துனதா ஆமாப்பா ஒருத்தர் முதமுதலா சுதந்திர போராட்டத்துக்கு வீரமா குரல் கொடுத்தவரு இன்னொருத்தர் ஒரு வீரமான இனத்தை சாந்தப்படுத்தி ஆன்மீக பாதையில கூட்டி போனவர் இவங்க ரெண்டு பேரையும் நாம என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா வணக்கம் ஜெய் ஹிந்த் ஏய் வா அடம் பிடிக்காம வா ஒரு அக்கிஸ்டுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா முத்துராமலிங்க தீ மூக்கை அவையும் அரெஸ்ட் பண்றது போலீஸோட டியூட்டி அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் காட் இட் இந்த போலீஸுக்கு துப்பாக்கிக்கு பயப்படுறவன் நான் இல்ல உங்க போலீஸுக்கே தண்ணி காட்டுவேன் இந்த பொண்ணுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி சார் யோ கொழுப்பு கிழுப்புன்னு சொன்ன மூஞ்சிய பேத்துருவேன் பயந்து பொம்பளை மாதிரி ஒளிஞ்சு வாழ்றானா ஆம்பளைனா என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு தைரியம் இருந்தா உன் போலீஸ் பவர் குப்பையில தூக்கி போட்டுட்டு முத்துராமலிங்கத்தோட கத்தி கட்டி சிலம்பு சண்டை போட்டு பார் போட்டியில முத்துராமலிங்க நெத்தி கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுன்னா அவர் மேல மட்டும் இல்ல முத்துராமலிங்கத்தோட சேர்த்து 15 குடும்பத்து மேல எத்தனை கேஸ் வேணாலும் போட்டுக்கோ எத்தனை வருஷம் வேணாலும் உள்ள வச்சுக்கோ ஆனா உன் நெத்தி கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுன்னா கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிருவியா தைரியம் இருந்தா போட்டியை எப்ப வச்சுக்கலாம்னு முத்துராமலிங்கத்து கிட்ட கேட்டு சொல்ல நாம அறிவை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அறிவை யூஸ் பண்ணணும் பலத்தை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பலத்தை யூஸ் பண்ணணும் பட் நீங்க முத்துராமலிங்கத்தை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல சார் இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 3000 போலீஸ் இருக்காங்க அதுல 10 பேர் சிலம்பாட்டம் தெரிஞ்சவங்க அந்த 10 பேர் கூட மோதற அவங்கள நான் ஜெயிச்சிட்டு 11வதா முத்துராமலிங்கத்தோட மோதற சார் சார் ஒருவேளை டிஎஸ்பி தோத்துட்டாலும் நாங்க போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம் சார் என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராமராஜன் நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்க போலீஸ் அராஜகம்னு கலவரம் பண்ணுவாங்க பப்ளிக் 100 பேரை சுட்டு தள்ளிடுவீங்களா நாம கலவரத்தை அடக்கறவங்களா தான் இருக்கணும் உருவாக்குறவங்களா இருக்க கூடாது ஒரு போலீஸ்கார கைய வெட்டுது தப்புதான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல 75% மீச வச்சவங்க தான் இருக்காங்க நம்ம மீச மேல ஒருத்த கைய வச்சா சும்மா விட்டுருவோமா மிஸ்டர் அசோக் பாண்டியன் சார் யூ கேன் ப்ரோசீட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் வணக்கம் டிஎஸ்பி சார் வணக்கம் சார் நான் ராமையா தேவன் இவர் எங்க அப்பா வணக்கம் ஐயா நீங்க கத்தி கட்டி சிலம்பம் சொல்லி தரதுல எக்ஸ்பர்ட்னு சொன்னாங்க கத்தி கட்டி விளையாடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல டிஎஸ்பி சார் ஆமா இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு எதுக்கு ஏதாவது போட்டியில கிட்டல கலந்துக்க போறீங்களா ஆமா ஒரு அக்கிஸ்டோட மோத போறேன் எலஞ்சி மூக்கையா தேவரோட பையன் முத்துராமலிங்க ஒரு போலீஸ்காரன் கைய வெட்டிட்டான் கேள்விப்பட்டிருப்பீங்களே அவங்க எல்லாரும் என்கிட்ட சரண்டர் ஆகணும்னா நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும் சிலம்பாட்ட கத்தியால அவன் நெத்திய நான் கிழிக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு
என்னடா சிங்கம் சிரிக்கிற? அந்த இன்ஸ்பெக்டர் சேதுராம என்ன உதாசீனப்படுத்தி கேஸ் எடுக்காம விரட்டினத்துக்கும், அந்த மூக்கையா தேவை என்ன அவமானப்படுத்தினத்துக்கும் இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. இப்ப அந்த சேதுராம கிட்ட வளர்ந்த குழந்தைதான் டிஎஸ்பியா வந்து நிக்குது. இந்த போட்டியில பிள்ளைங்களை மோத விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிட்டு சாகணும். அதை பார்த்து ரெண்டு அப்பனும் துடிக்கணும். நீ பாதி சத்திரிய பாதி சாணக்கிய, இல்ல நீ முழு சகுனிடா. ஐயா ஐயனாரே, இந்த ஊரையும் என் குடும்பத்தையும் நீதான் காப்பாத்தணும். மாமா, அந்த டிஎஸ்பிக்கு திருநெல்வேலி லாரி ராமையா ராத்திரி பகலா கத்தி கட்டி சிலம்ப சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் முத்துராமலிங்கத்துக்கு எந்த பயிற்சியுமே கொடுக்காம இருக்கீங்களே. வல்லவன் சுத்துற பம்பரம் மண்ணிலையும் சுத்தம். ஒவ்வொரு தமிழோட மானம் போலீஸ்னா ஒழுக்கம் நேர்மை. இப்போ என்ன சொல்ற?
என் உடம்புல ஓடுறதும் நல்ல ரத்தம் தான். எல்லா கேஸையும் வாபஸ் வாங்குற. டிஸ்பர்ஸ். கண்காணிங்க டிஎஸ்பி அசோக் பாண்டியன் ஓம் புள்ள இல்லை நம்பிக்கை இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு. என்ன
சேதுராமன் சந்தேகமா இருக்கா? டேய் யார் ராணி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தொலைச்சிடுவேன். ஏய் மிரட்டாத, போய் டெஸ்ட் எடுத்து பாரு, உனக்கு உண்மை தெரியும். ஹலோ ஹலோ, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, யாரோ ராஸ்கல் அசோக் நம்ம பிள்ளை இல்லைங்கிறான், நம்பலனா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்றான். நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? அசோக் நம்ம பிள்ளைதான். வாழ்க்கையில சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் போயிடும். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? இது சாதாரண ஒரு மொட்டை கடுதாசி தான், வேணா ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம். எஸ் ஆஸ் பர் த டிஎன்ஏ ரிப்போர்ட், டிஎஸ்பி அசோக் பாண்டியன் இஸ் நாட் யுவர் சன். உங்க புள்ள இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்படின்னா ஏன் புள்ள எங்க? எங்க இருக்க என் புள்ள சொல்லுங்க. ஐயோ, ஹலோ, இப்ப நம்புறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, என் புள்ள எங்க இருக்கா? எரியுதா? உன் பொண்டாட்டி துடிக்கிறாள்ல, துடிக்கணும். யாருங்க அவன்? இதே மாதிரி தான் நானும் துடிச்சேன். சிலம்ப போட்டில ஜெயிச்சானே அவன் தான் உன் புள்ள முத்துராமலிங்கம். என்னங்க சொல்ற? யாருங்க போன்ல? என் பையன் எங்க இருக்கா சொல்லுங்க. முடிஞ்சிருச்சுல, இன்ஸ்பெக்டர் சேதுராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. விசாரிக்கிறேன் மாமா. ஐயா, ஐஜி சேதுராமன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காப்புல. இது நெருங்கி வந்துருச்சு. நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ, என் ஆச்சு யாருக்கு தெரிஞ்சிடும் போல. சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. முத்துராமலிங்கம் உங்க புள்ள இல்ல. அவன் என் புள்ள. என் புள்ள முத்துராமலிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கையா? என்னங்க ஒண்ணும் பேசாம இருக்கிறியா?
இவங்க யாருங்க? இவங்க யாரு? இவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கேக்குறல்ல? இவங்க எல்லாம் யாருங்க? உத்தராமலிங்கத்தை முத்துராமலிங்க நம்ம புள்ள இல்ல. முத்துராமலிங்க நம்ம புள்ள இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட, நீ என் நொஞ்சிக்குள்ளிலேயே போட்டு புதைச்சு வச்சிருந்த. நம்ம புள்ளைய தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு ஐயனை வேண்டிக்கிட்டு இதுக்கெல்லாத்துக்கு காரணம் ராமையா என் மேல வச்சிருந்த தீராத பழி உணர்ச்சி தான் சார். ராமையா, 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 மூக்கையாவோட ஒரிஜினல் வாரிசு கோலத்துங்களை Hey!
சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அக்கா, அவங்க சொல்றதா கரெக்ட். என்னதான் இருந்தாலும் முத்துராமலிங்க அவங்க பையன். நீங்க வளத்த பாசத்துல பேசுறீங்க. சட்டம் கோர்ட்டுன்னு வந்தா அங்க தாய் பாசம் ஜெயிக்காது. சட்டம் தான் ஜெயிக்கும். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி, நீங்களுமா? ஐயோ, என்ன ஆதரிச்ச தெய்வம் எல்லாம் மாண்டு போச்சா? ஐயோ ஐயோ, என் புள்ளைய தடுத்து நிறுத்துங்க. என் புள்ளைய யாரோ தடுத்து நிறுத்துங்க. ஐயோ ஐயோ, என் புள்ளைய கூட்டிட்டு போடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுது. முத்துராமலிங்க பாப்பா. தலையில் ஒரு ரெண்டு புட்டு முட்டிக்கிட்டு தான் நெத்தியில முட்டிட்டு போகலையா? எங்க எல்லாரும் நெஞ்சலையும் குத்திட்டு போறீங்களா?
தன்னம்பிக்கை தலை உயர்த்தும்